Hi everyone, in the video la environmental policies in India பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கைகள். ஸோ என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா சுற்றுச்சூழல், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல். ஸோ அது வந்துட்டு பிளான்ட்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம், லேக்காக இருக்கலாம், ரிவராக இருக்கலாம், வாட் எவர் இட் மே, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் பார்த்தோன்னா லாஸ்ட்டு 3 டிகேட்ஸாக, அதாவது டிகேட்ஸ் அப்படின்னா 10 ஆண்டுகள்னு சொல்லுவோம், 3 டிகேட்ஸ்னா 3 10 ஆண்டுகள், அதாவது 30 ஆண்டுகளாக வந்துட்டு நிறைய என்விரான்மெண்டல் பாலிசிஸ், சுற்றுச்சூழல் கொள்கைகள் வந்துட்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்டு இருந்தது. எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். எக்கனாமிக் லெவல் இந்தியாவோடைய எக்கனாமிக் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா என்விரான்மெண்ட்டையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அதுக்காக என்னென்ன பாலிசிஸ் வந்தது அப்படின்னு பார்க்குறப்ப ஏரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான பாலிசிஸ் வந்தது. ஸோ ஏர் அப்படிங்கிறது நம்ம சுவாசிக்க தேவையானது. ஏர் இல்லை அப்படின்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது. அந்த ஏர் பொல்யூஷனை வந்து அவாய்ட் பண்ணி ஏரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய என்விரான்மெண்டல் பாலிசிஸ் வந்தது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன், நீர் மாசுபாடு. அதே மாதிரி ஏர் இல்லாமல் நம்மளால் எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, தண்ணி குடிக்காமலும் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. ஸோ அப்போ அந்த வாட்டரும் பொல்யூட் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அந்த வாட்டர் பொல்யூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்விரான்மெண்டல் பாலிசிஸ் உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட். வேஸ்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து சுகாதார கேடு வரும், ஓகேவா? வீட்லேயே நம்ம குப்பையை ஒரே இடத்துல குவிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து டர்ட்டி ஆகிடும். ஸோ அதனாலே நிறைய சுகாதார கேடுகள் வந்துட்டு ஏற்படும், நிறைய நோய்கள் ஏற்படும். அப்போ அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான பாலிசிஸ் வந்தது. நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், அதாவது பல்லுயிர் பாதுகாப்பு. ஸோ இந்த பூமியில் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் மட்டும் இருக்கிறது கிடையாது, மனிதர்களை தாண்டி நிறைய உயிரினங்கள் இருக்குது, பலதரப்பட்ட உயிரினங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிளான்ட்ஸ் சொல்லலாம், அனிமல்ஸ் சொல்லலாம், அனிமல்ஸ்லேயே இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், இது மாதிரி நிறைய வகைகள் சொல்லலாம். ஸோ இந்த எல்லா உயிர்களையும் வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கான பாலிசிஸ். ஸோ அப்போ என்விரான்மெண்டல் பாலிசிஸ் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான பாலிசி. ஸோ இது இந்தியாவில் வந்துட்டு நிறைய காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஏர், வாட்டர் பொல்யூஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படிங்கிற பல காரணங்களுக்காக வந்துட்டு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்தியா வந்துட்டு நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தது. ஏன் அப்படின்னா எக்கனாமிக் லெவலில் டெவலப் ஆகிறதுக்காக, நம்மளுடைய பொருளாதார நிலை டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் வந்துட்டு தேவைப்படுது. இந்த எல்லா ரிசோர்ஸஸுமே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி காலத்தில், பழைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட ரிசோர்ஸஸ் இருந்தது. ஆனால் இப்போ நம்மள்கிட்ட லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரிசோர்ஸஸ்க்காக தான் வந்துட்டு ஃபாரினர்ஸ் வந்து நம்மளை அடிமையாக வச்சுருந்தாங்க, நம்மள்கிட்ட இருந்த எல்லா ரிசோர்ஸஸையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க, அவங்க சுரண்டிட்டு போயிட்டாங்க. மிச்சம் மீதி அவங்க வச்சுட்டு போன ரிசோர்ஸஸோடைய அருமை தெரியாமல் நம்மளே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அழிச்சிட்டோம், ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட வந்து லிமிட்டட் ரிசோர்ஸஸ், ரொம்ப குறைந்த அளவு தான் வளங்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வளங்கள் நிறைந்த நம்ம நாட்டில் இப்போ வந்துட்டு லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸஸை வச்சு நம்ம டெவலப் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே நம்ம நாட்டுக்கு வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மினிமம் எக்ஸ்டர்னாலிட்டிஸ். ஸோ அதாவது வந்து குறைந்த வெளிப்புற காரணிகள், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஏர் பொல்யூஷன் ஃப்ரம் பைக்னே வச்சுப்போம். ஒரு நம்ம வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வச்சுருக்கோம், அதாவது வாகனம் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஏர் பொல்யூஷன் கண்டிப்பாக வரும். எந்த வாகனம் வச்சுருந்தாலும் அதில் வந்து ஸ்மோக் வரும், அந்த ஸ்மோக் மூலமாக என்னாகும், ஏர் வந்து பொல்யூட் ஆகும். ஸோ இந்த ஏர் பொல்யூஷனுக்கான பாதிப்பு வந்து சொசைட்டியில் இருக்கிற எல்லாருக்குமே ஏற்படும். பட் அதுக்கான பொறுப்பு யார் எடுத்துக்கிறா, ப்ரொடியூசர் எடுத்துக்கிறாங்களா, ப்ரொடியூசர் அதுக்கான காஸ்ட்டை கொடுக்குறாங்களான்னா இல்லை, அதே மாதிரி அதை யூஸ் பண்ணக்கூடிய யூஸர் தராங்களான்னா இல்லை. ஸோ இது மாதிரி வெளிப்புற காரணிகள் எல்லாமே நமக்கு எப்படி தான் இருக்குது அப்படின்னா பாதகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், அன்சர்டைன் கிளைமேட், நிலையற்ற காலநிலை. ஸோ முன்னாடி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காலநிலை வந்து ஃபிக்ஸட், இந்த காலத்தில் வந்து மழை பெய்யும், இந்த காலத்தில் இந்த மும்மாரி அப்படின்னு சொல்லுவாங்க, 3 மாதங்கள் வந்து அந்த மழை பெய்யும், இந்த 3 மாதம் மழை தான் பெய்யும், இந்த காலத்தில் பனிக்காலம், இது வந்துட்டு வெயில் அடிக்கும், இப்போ வந்து ஹாட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிளியராக அவங்களால டிட்டர்மைன் பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போ வந்து நம்மளால் அப்படி என்ன பண்ண முடியல, கிளியராக கிளைமேட்டை சொல்ல முடியல. சம்மரில் வந்துட்டு திடீர்னு மழை வருது, ரெய்னி சீசனில் பார்த்தோம் அப்படின்னா ரெயினே இருக்கா இல்லாமல் வறண்டு போயிடுது. ஸோ அப்போ கிளைமேட்டுங்கிறது வந்து அன்சர்டைன்
கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இதை நம்பி நம்மளால் வந்து விவசாயம் பெட்டராக பண்ண முடியல. ஸோ இந்த எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் தான் நம்ம கண்ட்ரி இருக்குது. ஸோ அப்போ என்ன அப்ரோச் யூஸ் பண்ணி இந்த சேலஞ்சை வந்து ஓவர் கம் பண்ணுது, இந்த சேலஞ்சிலேருந்து எப்படி இந்த ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப, த்ரூ த பாத் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதாவது நிலையான மேம்பாடு. ஸோ இது என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்னன்னு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ படிப்படியான முன்னேற்றத்தால் மேம்பாடால் ஒரே நாளில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்ம நினைக்கிற அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகிறாங்க, ஓகேவா? ஸோ படி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மூலயமா என்ன பண்ணுறாங்க, இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய சேஞ்சஸ், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சேஞ்சஸ் சட்டங்களில், சட்டத்திருத்தங்களில், நிறைய சட்டத்திருத்தங்கள் கொண்டு வராங்க, நிறைய புது புது சட்டங்கள் கொண்டு வராங்க, நிறைய டைரக்ஷன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆர்டிகிள் 51A ஆஃப் ஜி, அதாவது சட்டப்பிரிவு 51A ஆஃப் ஜியில் பார்த்தோம் அப்படின்னா, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு நம்மளுடைய சிட்டிசனுடைய கடமை என்ன அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சிட்டிசனும் வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் the natural environment, okay, including forest, lakes, rivers and wildlife, and to have compassion for living creatures, ஓகேவா? ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை என்ன அப்படின்னா, நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதும். அது ஃபாரஸ்ட்டாக, லேக்காக, ரிவர்ஸ், லேக், ரிவர்ஸ், வைல்ட் லைஃப் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எல்லா எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிற கடமை வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் 51A ஆஃப் ஜிங்கிறது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுது. ஸோ இதன் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்போ தான் நம்ம எக்கனாமிக் லெவலாக டெவலப் ஆக முடியும். ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம முன்னேறோம் அப்படின்னா தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயருது. ஸோ அதாவது பீப்புளுக்கு வந்துட்டு என்ன இருக்கும், ஹையர் இன்கம், அதிக வருமானம் இருக்கும், பெட்டர் எஜுகேஷன், அப்போ தான் அவங்களுக்கு தரமான கல்வி கிடைக்கும், அதுக்கடுத்து வந்து பெட்டர் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், ஸோ நல்ல சுகாதாரம், ஊட்டச்சத்து, அதுக்கப்புறம் லெஸ் பாவர்ட்டி, ஏழ்மை குறையும், தென் மோர் ஈக்குவல் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு சமமான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கிடைக்கும்போது தான் அவங்க டெவலப் ஆக முடியும். இதெல்லாம் இப்படி டெவலப் ஆனாங்க அப்படின்னா தான் வந்து அந்த கண்ட்ரியும் டெவலப் ஆக முடியும். ஸோ அப்போ என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அதன் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா, எக்கனாமிக் லெவலில் நம்மளால் என்ன பண்ண முடியும், டெவலப் ஆக முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, இந்த சுற்றுச்சூழலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நம்ம கண்ட்ரி எக்கனாமிக் லெவலில் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக நம்மளுடைய சுற்றுச்சூழல் நமக்கு ரிசோர்ஸஸ் தருது. ஸோ அந்த சுற்றுச்சூழலை பராமரிக்கிறதுக்காக நிறைய ஆக்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த சட்டங்கள் எல்லாமே எதுக்காக அப்படின்னா, நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ என்னென்ன வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் ஆக்ட் 2010, செகண்ட் ஒன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, தேர்ட் ஒன் த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, ஃபோர்த் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, அண்ட் ஃபிஃப்த் ஒன் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974, அண்ட் சிக்ஸ்த் ஒன் வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ இந்த எல்லா ஆக்டுமே எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக, பராமரிக்கிறதுக்காக, மேம்படுத்துறதுக்காக, இருக்கிற என்விரான்மெண்ட் அப்படியே இருக்கிறதுக்காக இல்லை, இன்னும் நம்ம அதை அதிகப்படுத்துறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ட்ரீஸ்லாம் நிறைய நட்டு என்ன பண்ணுறோம், இன்னும் வந்து இயற்கையை வந்துட்டு பெருக்கிறோம். அப்படி பெருக்கினா தான் நம்மளுடைய நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் கிடைக்கும், நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் என்ன சொன்னோம், நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் ஆக்ட் 2010, அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம். ஸோ இந்த க்ரீன் அப்படின்னு வந்தாலே பசுமை, ஸோ அந்த க்ரீன் வந்தாலே ஃபாரஸ்ட்டுங்கிறது ஞாபகம் வரணும். ஸோ அப்போ அந்த நேஷனல் க்ரீன் ட்ரைபியூனல் ஆக்ட்டுங்கிறது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, மற்ற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002, அதாவது பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, அதான் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், இந்த பூமியில் பலதரப்பட்ட உயிரினங்கள் இருக்குது, மனிதர்கள் மட்டும் இல்லை, பிளான்ஸ், அனிமல்ஸ், ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட உயிரினங்கள் இருக்குது. ஸோ டொமஸ்டிக் லைஃபாக, டொமஸ்டிக் அனிமல்ஸாக இருக்கட்டும், வைல்ட் அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உள்ளதாக என்ன அப்படின்னா, இந்த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட். நெக்ஸ்ட்டு த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆக்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், 1986 வந்தது. ஸோ இந்த சட்டத்தின் மூலமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்துட்டு பாதுகாக்கிறோம், அதே நேரத்தில் என்ன பண்ணுறோம், இன்னும் அதை மேம்படுத்துகிறோம்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். ஸோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 வன பாதுகாப்பு சட்டம். ஸோ இந்த வன பாதுகாப்பு சட்டம், வனம் அப்படின்னா காடு, காடுகளை பாதுகாக்கிறதுக்காக உள்ள சட்டம். ஸோ இதன் மூலயமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டீஃபாரஸ்டேஷன், ஸோ டீஃபாரஸ்டேஷன் வந்து இல்லாமல் தடுக்கிறோம், மரங்களை அழிக்கிறத, காடுகளை அழிக்கிறத தடுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து என்ன பண்ணுறோம், நான் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் வந்துட்டு காடுகளை வளர்க்குறோம், மரங்களை நட்டு என்ன பண்ணுறோம், வளர்க்குறோம். காடுகளே இல்லாத பகுதி, மரங்களே இல்லாத பகுதியை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல மரங்களை வச்சு செடிகளை நட்டு என்ன பண்ணுறோம், வளர்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். நெக்ஸ்ட் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974, அதாவது வந்துட்டு நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம். ஸோ அதாவது வாட்டர், இல்லை கிரவுண்ட் வாட்டராக இருக்கட்டும், சர்ஃபேஸ் வாட்டராக இருக்கட்டும், சர்ஃபேஸ் வாட்டர்னால் பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வாட்டர், அதாவது லேக்கு, ரிவர், பாண்ட் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய வாட்டர். கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்கிற வாட்டர், ஓகேவா, இந்த நிலத்தடி வாட்டர், இது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்ங்கிறது தான் வந்துட்டு வைல்டு லைஃபை பாதுகாக்கிறதுக்காக, ஓகேவா. நெக்ஸ்ட்டு த க்ரோத் ஸ்டோரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக எப்படி மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அதிக அளவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மோசமான நிலையிலேருந்து, அதாவது வறுமையை ஒழிக்கிறதுக்கு பாடுபடுது, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், ஓகேவா, அதை செஞ்சு கொடுக்கறதுக்காக பாடுபடுது. இன்இக்வாலிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காக, அதாவது சமத்துவமின்மை அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய எஃபோர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி, பாவர்ட்டி, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபோர்ட் யார் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டில் நிறைய வந்து சோஷியல் வெல்ஃபேர் பிளான்ஸ்லாம் கொண்டு வராங்க, நிறைய சமூக நலத்திட்டங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிட் டே மீல் ஸ்கீம், அதாவது மதிய உணவு திட்டம். நெக்ஸ்ட்டு ஹெல்த் சென்டர், ரோடு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி, இது மாதிரி பல திட்டங்களை வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு நல்ல சிறப்பான பப்ளிக் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே எந்த பாகுபாடும் இல்லாமல், இன்இக்வாலிட்டிலாம் பார்க்காம எல்லாருக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவே டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த எல்லாமே வந்துட்டு எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக் வந்துட்டு என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்தியாவில் வந்துட்டு தனிநபர் வருமானம், தமிழ்நாட்டில் அதையும் பார்த்தோம்னா தனிநபர் வருமானம் வந்து அதிகமாகிறதுக்கும் வறுமை நிலை வந்து குறையிறதுக்கும் வந்துட்டு நிறைய எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கான ஆதாரம் வந்து எதுலேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அண்ட் அன்சர்டைன் க்ளோரி அப்படிங்கிற புக்கிலேருந்து தான் வந்து கிடச்சிருக்கு. அன்சர்டைன் க்ளோரி. ஸோ இந்த புத்தகத்துலேருந்து தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மற்ற ஸ்டேட்ஸை விட அதிகமாக இருக்குங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா இந்த சமூக நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புக்கு வந்துட்டு, இந்த புக்கிலேருந்து யார் சொல்கிறா அப்படின்னா, இந்த புத்தகத்துலேருந்து நோபல் பரிசு பெற்ற அறிஞர் ப்ரொஃபஸர் அமர்த்யா சென், ஓகேவா, அவர் ஆல்ரெடி என்ன வாங்கியிருக்காருன்னா நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ப்ரொஃபஸர் அமர்த்யா சென்ங்கிறவர் எழுதின இந்த அன்சர்டைன் க்ளோரிங்கிற புக்கிலேருந்து தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடுடைய க்ரோத் ஸ்டோரியை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்போ மொத்தத்தில் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் நிறைய என்விரான்மெண்டல் பாலிசிஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்ம இந்தியா டெவலப் ஆகிறதுக்காக. எனி டவுட்? Thank you.